ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வெஜிடபிள் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து வெஜ் ஃப்ராங்கின்னு சொல்லுவாங்க. நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் டின்னர் ரெசிபியாக இல்லைன்னா நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி வந்துருச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கேரட் சேர்த்து போகிறோம். கேரட்டும் இந்த மாதிரி நல்லா நீல நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் இதில் வந்து எந்த காய்கறி வேணால் சேர்த்துக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். மெயினாக வந்துட்டு இதில் கேரட்டு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா கொடமிளகாய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கேபேஜ் கூட இதில் சேர்த்து செய்யலாம். நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட்டும் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம கொடமிளகாய் சேர்த்துக்கலாம். கொடமிளகாயும் நம்ம அதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். கொடமிளகாய் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம தேவையான மசால் தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாட் மசால் பவுடர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட சாட் மசால் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து லெமன் சேர்த்துக்கலாம். அப்படி லெமன் ஆட் பண்ணுறதா இருந்தால் நம்ம இப்போவே சேர்த்துடக்கூடாது. உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக தான் லெமன் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போது நம்ம இதெல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. நம்ம சேர்த்துன பொடியோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச மசித்த உருளைக்கிழங்கை நம்ம சேர்த்த போகிறோம். 2-3 அளவுக்கு உருளைக்கிழங்கை மசித்து சேர்த்துக்கோங்க. வேக வச்சு தோல் உரித்து மசித்து சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுங்கள். இப்போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் லெமன் ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் லெமன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு வந்து இப்போவே நீங்கள் சேர்த்துருங்க. ஃபைனலாக நம்மளோட சப்பாத்திக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த ஸ்டஃபிங்கை நம்ம எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்பாத்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு லைட்டாக வந்து கோதுமை தொட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் சப்பாத்தி செய்ய வரும். எப்பயும் போல் நம்ம சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன ஒரு ரவுண்டாக நீங்கள் செஞ்சுக்கோங்க. ரொம்ப பெருசாலாம் செய்ய வேண்டாம், ஓரளவுக்கு நார்மல் சைஸில் இருந்தால் போதும். சப்பாத்தி தேய்ச்சி முடித்ததுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இங்கேயும் கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம 2 சைடும் சப்பாத்தி ரோஸ்ட் பண்ணுற மாதிரியே தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். லைட் கோல்டன் ப்ரௌனாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் வந்துட்டு நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டு நம்ம இந்த சப்பாத்தி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்த்துறோம். இதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்த ஸ்டஃபிங் வந்துட்டு நடுவில் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே வந்து கொஞ்சம் நம்ம கொடமிளகாய் வந்து
அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம போட்டுக்கலாம். வெங்காயமும் வந்து வதக்காமல் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு ஃப்ளேவரும் கொடுக்கும், அதுக்காக தான் நம்ம அப்படியே சேர்த்துறோம். கூடவே கொஞ்சம் கேரட் இருந்தால் நம்ம அதையும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரோல் பண்ணிக்கலாம். கீழே வந்து சின்னதாக மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம ஒரு மடக்கு மடக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சைடும் நம்ம மடக்கணோன்னா நல்ல ஒரு ரோல் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வெஜிடபிள் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு, வெஜ் ஃப்ராங்கி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ரெசிபியாக கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்ஸாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.